பாப்பு கவனி முன்னேற்ற சோதனை பக்க எண் 337 பி பி ஆஃப் ஏ மட்டும் என்னடி கண்ணு கொடுத்துருக்காங்க பி ஆஃப் ஏ மட்டும் அப்ப பி ஆஃப் ஏ மட்டும் அப்படிங்கற வார்த்தை முத புக்ல எங்க இருக்குதுன்றத பாரு இந்த பார் இங்க இருக்கா பி ஆஃப் ஏ மட்டும்னு இருக்கா அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் நமக்கு பி ஆஃப் ஏ மட்டும்ன்றதுக்கு என்ன ஆன்சர் என்ன ஆன்சர் பி ஆஃப் ஏ வெட்டு பி டாஷ் இவ்வளவுதான் பி ஆஃப் ஏ வெட்டு ஏ மட்டும்னா என்ன அர்த்தம் பி ஆஃப் ஏ வெட்டு பி டாஷ் ஏ மட்டும்னா ஏக்கு டாஷ் வரக்கூடாது க்ளூ வச்சுக்கோ பி ஆஃப் ஏ மட்டும்னா என்னது ஏக்கு டாஷ் வரக்கூடாது ஏ மட்டும் அப்ப ஏக்கு வரக்கூடாது புரியுதுங்களா பி டாஷ் இப்போ இதையே எப்படி எழுதலாம் நம்ம இன்னொரு விதமா எப்படி எழுதலாம் இங்க பாருங்க இங்க இருக்கா இருக்கா இல்லையா என்னது p of a minus p of a வெட்டு b இது எப்படி எழுதலாம் p of a minus p of a வெட்டு b அதனால சூஸ்ல அவங்க என்ன கொடுக்கறங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி எழுது இப்போ p of a மட்டும்னா இது மட்டும் ஆன்சர் இல்ல இப்படியும் கொடுக்கலாம் இல்லாட்டி எப்படி எழுதலாம் இதையே p of a minus p of a வெட்டு b புரியதடா கண்ணா அதாவது p of a only னு அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது புரிஞ்சதுங்களா புரியலையா ரைட்டா அதனால p of a மட்டும் இப்போ நல்ல கவனி அடுத்துதுல செகண்ட் क्वेश्चन கவனிங்க இது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन அடுத்த செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கனா p of a dash வெட்டு b என்னடி கண்ணு கொடுத்திருக்காங்க p of a dash வெட்டு b வெட்டு b அப்ப எதுல டாஷ் இல்ல b இல்ல டாஷ் அப்ப என்ன மட்டும்னு டக்குன்னு சொல்லலாம் சொல்லு பார்க்கலாம் p of b இல்ல என்னது b மட்டும் p of b மட்டும் இது ஆன்சர் இல்லாட்டி எப்படி எழுதலாம் நம்ம இத அப்படி p of b ஏனா எதுக்கு காம்ப்ளிமென்ட் வரலையோ அது p of b minus p of a வெட்டு b ரைட்டா அத பாருங்க இங்க இருக்கு பாருங்க p of புரியுதுங்களா இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் முன்னேற்ற சோதனை இது ரைட்டா இது என்னது செகண்ட் முன்னேற்ற சோதனை இது ஃபர்ஸ்ட் இதுல எதை கொடுத்திருந்தாங்க இது கொடுத்திருந்தாங்க அப்ப இது ரெண்டு ஆன்சர் ஆகும் ரைட்டா இதுல எது வேணாலும் வரலாம் அடுத்து ரெண்டாவதுல என்ன கொடுத்திருக்காங்க p of a வெட்டு b இது கொடுத்திருந்தாங்க சரியா அப்ப எது ரெண்டு ஆன்சர் இது ரெண்டும் ஒண்ணா இப்படி இருக்கும் சூஸ்ல இல்லட்டி இது இருக்கும் எது இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி எழுது சரியா டி கண்ணு அடுத்து மூணாவது பாருங்க a வெட்டு b க்ளோஸ் அப் 2 அடுத்து மூணாவது பாரு a வெட்டு b மற்றும் a டாஷ் வெட்டு b ஆகியவை டாஷ் நிகழ்ச்சிகள் மூணாவது கேள்வி இப்ப பாருங்க இங்க இருக்கு பாருங்க டா கண்ணா டா அழகா கொடுத்துருக்குது பாரு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ இங்க பாரு இருக்குதா இல்லையா a வெட்டு b மற்றும் a வெட்டு b டாஷ் ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் அவைகளின் சேர்ப்பு என்னது a ஆகும் ஆனா இங்க என்னான்னு கொடுத்துருக்காங்கன்னு பாரு a டாஷ் வெட்டு b னு கொடுத்துருக்காங்க இங்க b டாஷ் கொடுத்துருக்காங்க இப்போ இதையே அப்படியே மாத்தி எழுது புரியுதா என்னது a வெட்டு b மற்றும் புரியுதா என்ன எழுதலாம் a டாஷ் வெட்டு b ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் அவைகளின் சேர்ப்பு என்னன்னு வரும் b ஆகும் புரியுதா அடிகண்ணு இங்க என்ன இருக்குது எதுக்கு டாஷ் இருந்து b க்கு டாஷ் இருந்து அதனால எது ஆன்சரா வந்துச்சு a அவைகளின் சேர்ப்பு a ஆகும் இதுல எதுக்கு டாஷ் இருக்குது a க்கு டாஷ் இருக்கு அவைகளின் சேர்ப்பு என்னவாகும் b ஆகும் என்ன நிகழ்ச்சிகள் தான் இங்க கேட்டிருக்காங்க ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் என்னடிங்க ஆன்சர் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் விளக்கும் நிகழ்ச்சிகள் இங்க நிகழ்ச்சிகள் அதுலயே இருக்கு ஆனா இதையும் தெரிஞ்சுக்கோ அவைகளின் சேர்ப்பு புரியுதா என்ன ஆகும் b ஆகும் இப்போ இதையே இன்னொரு क्वेश्चन நீ ஃப்ரேம் பண்ணலாம் இந்த மூணாவதுக்கு இன்னொரு क्वेश्चन என்ன ஃப்ரேம் பண்ணலாம் a வெட்டு b மற்றும் இங்க என்ன கொடுக்கலாம் a வெட்டு b டாஷ் ஆகியவை புரியுதா ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் புரிய ஒன்னு படிக்கும் போதே நீங்க கிரியேட்டிவா
நீங்க சொந்தமா தயாரிக்கணும் क्वेश्चन இதுல இருக்குிறதுக்கு அவைகளின் சேர்ப்பு டாஷ் இதுக்கு என்னது அவைகளின் சேர்ப்பு எதுக்கு டாஷ் வரல பிக்கு டாஷ் வரல இது என்னது அவைகளின் சேர்ப்பு பி ஆகும் இதுல என்னது அவைகளின் சேர்ப்பு ஏ ஆகும் ரைட் அடி கண்ணு புரிஞ்சதா புரியுது அடுத்து நானாவது क्वेश्चन பி ஆஃப் ஏ டாஷ் வெட்டு பி டாஷ் இப்ப இதுக்கு என்னன்னா வெண்படம் போட்டு பாருங்க டி கண்ணு கவனி டி கண்ணு இப்படி போட்டுக்கோ நல்லா கவனி இது என்னது ஏ கணம் இது என்னது பி கணம் நல்ல கவனி ஏ டாஷ்னா என்னது ஏவை தவிர ஏவை தவிர அப்ப ஏவை விட்டுட்டு நான் என்ன பண்றேன் கோடு போடுறேன் சரியாடா கண்ணா புரியதா இது என்னது ஏ டாஷ் அடுத்து என்னது பி டாஷ்னா பி ஐ தவிர இந்த பி ஐ தவிர அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் இப்படி கோடு போட்டுக்கறேன் நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் ரைட்டா செங்குத்து கோடா போடுறேன் கரெக்ட்டா கரெக்ட் இல்லையா எதை தவிர பி ஐ தவிர அப்ப ஏக்குள்ள வரணுமா வேணாமா வரணும் ரைட்டா ரைட்டா புரியதா புரியல இங்க என்ன கேட்றுகறாங்க வெட்டு இங்க என்ன கேட்றுகறாங்க வெட்டு p of a dash வெட்டு b dash ரெண்டுக்கும் பொதுவா இருக்குது அப்ப டபுள் கோடு எங்க வந்திருக்குதுன்னு பாருங்க வெளியில மட்டும் தான வந்திருக்குது பாரு நான் மறுபடிய அந்த படத்தை வரைஞ்சு காட்டுறேன் இது a இது b எங்க மட்டும் தான் கோடு வந்திருக்குது இதுதான் பொதுவா இருக்கு இது என்னன்னா a யூனியன் b ஐ தவிர a சேர்ப்பு b ஐ தவிர அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் p ஆஃப் a சேர்ப்பு b தி ஹோல் டாஷ் இதுக்கு என்ன ஆன்சர் p ஆஃப் a சேர்ப்பு b தி ஹோல் டாஷ் புரிஞ்சுதா ரைட்டா ரைட் இல்லையா அடுத்து a மற்றும் b ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில் a மற்றும் b ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில் p ஆஃப் a வெட்டு b என்னன்னு கேக்குறாங்க இங்க வரையறை படிச்சிங்க ஞாபகம் இருக்கா எங்க கண்ணு இருக்குது இந்த பார் இந்த அழகா டக்குன்னு எடுத்து கொடுத்துடா பார் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில் a வெட்டு b என்ன கணம் வெற்று கணம் என்ன கணம் வெற்று கணம் அப்ப p ஆஃப் a வெட்டு b என்னது பூஜ்யம் ஏனா மதிப்பு இது இது என்னது மதிப்பு இப்ப கணம் கேட்டிருந்தாங்கனா வெற்று கணம்னு எழுதி இருப்போம் ஆனா புரியதா புரியலையா இங்க கொடுத்திருக்குதா a, b ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகளினில் a வெட்டு b ஈக்குவல் டு வெற்று கணம் அப்ப p ஆஃப் a வெட்டு b ஈக்குவல் டு என்னன்னு போடணும் 0 இங்க p ஆஃப் a வெட்டு b என்னன்னு சொல்லணும் நீங்க 0 p ஆஃப் a வெட்டு b னு கேட்டிருக்கிறதுனால அதனுடைய மதிப்பு கொடுக்கணும் அதனுடைய நிகழ்தகவினுடைய மதிப்பு அதனால பூஜ்யம் அதனால வெற்று கணம்னு எழுதிறாங்க கணம் கேட்டாதான் வெற்று கணம்னு எழுதுறோம் அடுத்து கவனிங்க p of a சேர்ப்பு b 3 என்னடி கண்ணு p of a சேர்ப்பு b இல்ல இல்ல a சேர்ப்புன்ற சாரி p of a வெட்டு b என்னது 0.3 அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க p of a டாஷ் வெட்டு b 0.45 எனில் p of b என்னன்னு கேக்குறாங்க இத பார்த்த உடனே ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும் ரைட்டா என்னது a டாஷ் வெட்டு b வந்திருச்சா இங்க வந்திருக்கா வரலையா இந்த ஃபார்முலா எழுதிக்கலாமா இந்த இடத்துல இத எழுத கூடாது ஏன்னா நமக்கு இப்ப p of b கண்டுபிடிக்கணும் அப்ப இங்க என்ன ஃபார்முலா எழுதிக்கலாம் p of a டாஷ் வெட்டு b ஈக்குவல் டு என்னது எது டாஷ் இல்லையோ அது அப்ப என்னது p of b minus p of a வெட்டு b இப்ப இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிரலாமா இந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணோம் 0.45 p of b தான் கண்டுபிடிக்கணும் சரியாடா கண்ணா அடுத்த மைனஸ் p of a வெட்டு b p of a வெட்டு b என்னது 0.3 இங்க ரெண்டு இலக்கம் இருக்கிறதுனால வேணும்னா இங்க என்ன போட்டுக்கலாம் 0 போட்டுக்கலாம் ரைட்டா இது என்ன ஆகும் இந்த பக்கம் கொண்டு போறலாமா அப்ப 0.45 கூட்டல் 0.30 ஈக்குவல் டு p of b இப்ப இது ரெண்டையும் கூட்டணும் 5 ஐயும் 0 ஐயும் கூட்டினா 5 4 ஐயும் 3 ஐயும் கூட்டினா 7 அடுத்து என்னது புள்ளி 0 0.7
காம்ப்ளிமெண்ட் வரக்கூடாது, அதுக்கு நிரப்பி வரக்கூடாது. இதை இன்னொரு விதமாக எப்படி எழுதலாம், ஈக்குவல் டு P of A minus P of A வெட்டு B. அதே மாதிரி P of இது என்னது, A dash வெட்டு B. அப்ப என்ன அர்த்தம், P of B மட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம், P of B minus P of A வெட்டு B. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா புரியலையா? தயவு செய்து இந்த முன்னேற்ற சோதனை, சிந்தனை களம், செயல்பாடு இதெல்லாம் பாருங்க. அப்பதான் போட்டி தேர்வுகள்ல உங்களால 1 மார்க் ஆன்சர் பண்ண முடியும். எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க, வெறும் பயிற்சி போடணும், எடுத்துக்காட்டு போடணும், இது மட்டும் தான் நினைக்கிறீங்க. இதெல்லாம் கத்துக்கணும் கண்டிப்பா. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா?